ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம். இது உங்கள் அபிமான ஸ்ரீபாலா. நான் சமைக்கிறது உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். என்ஜாய் அண்ட் ஹாப்பி குக்கிங். எல்லார் வீட்லேயும் அருமையாக தீபாவளி கொண்டாடிப்பீங்கன்னு நம்புகிறேன். இப்போ நம்மளுக்கு கார்த்திகை தீபம் நெருங்கிட்டு இருக்கு. அதுக்காக ஒரு அருமையான பொரி உருண்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அவல் பொரி உருண்டை செய்ய தேவையான பொருட்கள் இங்கே எழுதியிருக்கேன், நோட் பண்ணிங்க. நம்ம முத முதல்ல பண்ணும்போது அவல் பொரி உருண்டை பண்ணுறது பெட்டர். நெல் பொரி வந்து கொஞ்சம் கஷ்டம். அதை அடுத்த தடவை பார்க்கலாம். அவல் பொரி வாங்கிட்டு வந்துட்டு ஒரு பெரிய கடாயில் போட்டு நல்லா இதை வறுக்கணும். அதாவது சூடு வந்து பரபரன்னு வர அளவுக்கு நல்லா இதை வறுத்துக்கணும். இது ஏன் வறுத்துக்கிறோன்னா உருண்டை பிடிக்கும்போது இது ஈஸியாக இருக்கும். செவக்க வறுக்க வேண்டாம், ஆனால் சூடு இருக்கணும் அதுக்கு. ஸோ ஒரு 3-4 நிமிஷம் வேகமாக இந்த மாதிரி பெரட்டி எடுங்க. அப்புறம் ஒரு அகண்ட தட்டு, அதாவது நல்ல வாய் அகண்ட பாத்திரங்கிற மாதிரி தட்டு வந்து கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா நல்லது. இந்த தட்டில் நான் கொட்டிக்கிறேன். அடுத்தது பொட்டுக்கடலையும் வேர்க்கடலையும் அதையும் லைட்டாக சூடு பண்ணிவிட்டு இதில் போட்டுடணும். அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் நெய் ஊற்றி கொப்பரை நல்லாவே வறுக்கலாம். இது வறுக்கும் போது உங்களுக்கு ஒரு நல்ல மணம் வரும். நெய்யும் தேங்காய் எண்ணெயும் ஸ்மெல் உங்களுக்கு வரும். அதையும் அப்படியே பரபரன்னு தூவி வச்சுருங்க. இது எல்லாமே கரெக்டாக ஆறி இருக்கும் நம்ம பாகு ரெடி ஆகிறதுக்குள்ளே. அடுத்தது பாகுக்கு போகிறோம். பாகுக்கு நம்மளுக்கு கம்பல்சரியாக பாகு வெல்லம் தேவை. இந்த பாகு பதமும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு சிட்டிக்கு இப்போ உப்பு போட்டிருக்கேன். இதில் இப்போ கொஞ்சம் நெய்யும் ஊற்ற போகிறேன். இப்போ 1 கப்பு வெல்லம் எடுத்திங்கன்னா 1 கப்பு தண்ணி. ஸோ நான் இப்போ எடுத்துருக்கிறது 1.5 கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன். ஸோ 1.5 கப்பு தண்ணி ஊற்றி வெல்லத்தை போட்டு நல்லா வந்து வடிகட்டி, அதாவது அதிலிருந்து அசுத்தங்களுக்காக வடிகட்டிட்டு திருப்பி அதை ஊற்றி ஒரு ஸ்டேஜாக உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த பாகு எப்படி வரும் அப்படிங்கிறத ஸ்டேஜ் ஸ்டேஜாக காட்டுறேன். இப்போ இதில் வந்து வெறும் வந்துக்கு வெல்லம் கரைஞ்சு நல்லா கொதிக்குது. இது எந்த வித பாகும் கிடையாது. கம்பி பதம் கூட இன்னும் வரல. இப்போதான் லைட்டாக வர ஆரம்பிக்குது. சும்மா காட்டுறேன் உங்களுக்கு. தண்ணியில் போட்டிங்கன்னா அப்படியே வந்து உங்களுக்கு ஒரு கலக்கி போயிடுது அப்படியே. அதனால் இது வந்து வராது. அடுத்த ஸ்டேஜ் இது வருமானு பாருங்கள். இதுவும் வராது. இப்போ தான் கலர் மாறுது. இதையும் காட்டுறேன். கொஞ்சம் வந்துட்டுருக்கு, ஆனால் இதுவும் பத்தாது. நம்மளுக்கு இது இந்த மாதிரி உருட்டினாக்க நல்ல உருண்டையாக வரணும். இந்த பதம் பத்தாது. ஸோ 3 ஸ்டேஜ் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். 4வது ஸ்டேஜ் காட்டுறேன். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் பொரி உருண்டைக்கு. இப்போ பாருங்கள், அப்படியே நிற்குது பாருங்கள் ஒரு இடத்துல. ஸோ இதை நான் உருட்டினேனாக்க நல்லா வந்து பதம் வந்துடும். ஸோ இப்போ நான் இதில் ஏலக்காய் பொடியும் சுக்கு பொடியும் போட போகிறேன். இந்த கலரும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் எப்படி மாறி இருக்குன்னு. கையில் மட்டும் பட்டுடுச்சுன்னா கை கொப்பளிச்சு போயிடும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. வெந்து கூட போயிடும் கை, அவ்வளோ சூடு இருக்கும் இதில். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த தட்டில் நம்ம கொட்டிருக்கிற எல்லா பொருட்களையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பாகு மேலே நீங்கள் போடணும். நல்லா அடியிலேருந்து மிக்ஸ் பண்ணணும். இப்படி ரொம்ப சூடாக இருக்கும். கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஸோ முதல்ல பொரி உருண்டை பிடிக்க போகிறவங்க நீங்கள் அவல் பொரியில் ஆரம்பிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் பதம் வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சி எப்படி பண்ணுறதுங்கிறத ஈஸியாக கற்றுக்க முடியும்.
ஆயிட்டு வருது. இப்போது கொஞ்சம் இதை ஆற விட போகிறேன். இதில் கொஞ்சம் நெய்யும் போட்டுட்டாக்க நம்மளுக்கு வந்து பிடிக்கும் போது ஈஸியாக இருக்கும், ஒரு ஷைனும் கிடைக்கும் நம்மளுக்கு. நல்லா இறுகிட்டுருக்கு பார்த்தீங்களா, கரண்டிலே அதை ஒட்டுது இல்லையா. அப்போது என்னோடய பாகு பதம் வந்து கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். நான் நல்லா கையில் வந்து நெய் தடவிருக்கேன். அரிசி மாவு கூட நீங்கள் வச்சுக்கலாம். நெய் தடவினா அதோட வாசனையும் அதில் நல்லாயிருக்கும். ஆனால் நான் நெய் தடவிப்பேன் கையில், ஒட்டாமையும் இருக்கும், கையும் கொஞ்சம் எரியாமல் இருக்கும், நம்மளுக்கு செவக்காமல் இருக்கும். ஆனால் கடைசியில் நீங்கள் முடித்து பார்க்கும்போது கை நல்லா செவந்து தான் இருக்கும். ஏன்னா அவ்வளோ சூட்டில் நம்ம இதை பிடிக்கிறோம், சூடு இல்லைன்னா பிடிக்க வராது. அதையும் நினைவு வச்சுங்க. இது வந்து கொஞ்சம் கஷ்டம். நம்ம எல்லா உருண்டைகளையுமே பொரி உருண்டை கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா நம்மளுக்கு வெள்ளை பாகு வந்து கரெக்டாக பண்ணுறதுக்கு வரணும். ரெண்டு கையை யூஸ் பண்ணி ஒரு மாதிரி இப்படி கொண்டு வந்துட்டு அப்புறம் மெதுவாக அப்படியே உருட்டிட்டு வந்தீங்கன்னா அருமையாக அந்த மாதிரி வந்துடும். சப்போஸ் உங்களுக்கு வந்து சூடு ஆறி போச்சுன்னா திருப்பி நீங்கள் லைட்டாக இதில் சூடு காமிச்சு இதை வந்து உங்களுக்கு அந்த சூட்டு தன்மை வந்த உடனே திருப்பி பிடிக்க ஆரம்பிக்கலாம். ஆனால் நீங்கள் ஓவராக சூடு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சுட்ட வாசனை வரும், அது வேண்டாம். நல்லா கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஒரு அருமையான ரெசிபி. இதை ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு உங்களோட ஃபீட்பேக் கொடுங்க. கார்த்திகை தீபம் வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.